வணக்கம். விளையாட்டு செய்திகள். இன்றைய ரவுண்டப். மலேசியாவில் நடந்த ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் பெண்களுக்கான இரண்டாவது லீக் போட்டியில் இந்திய ஜப்பான் அணிகள் மோதின. சிந்து மட்டும் வெற்றி பெற இந்திய அணி 1-4 என்ற கணக்கில் வீழ்ந்தது. இருப்பினும் முதல் லீக் போட்டியில் வென்றதன் மூலம் இந்திய அணி காலிறுதிக்கு முன்னேறியது. 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கேப்டவுனில் நடந்தது. இந்திய அணி 50 ஓவர்களில் 6 விக்கெட்டுக்கு 303 ரன்கள் எடுத்தது. தென்னாப்பிரிக்க அணி 40 ஓவர்களில் 179 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய கேப்டன் ஹோக்லி கூறுகையில், தென்னாப்பிரிக்க மண்ணில் சஹால் குல்தீப் சுழலில் ஜொலிக்கின்றனர். இவர்களின் செயல்பாடும் நம்ப முடியாத அளவுக்கு உள்ளது என்றார். தென்கொரியாவில் உள்ள பியாங்சங் நகரில் 9ஆம் தேதி குளிர்கால ஒலிம்பிக் போட்டி துவங்குகிறது. இதில் ஆஸ்திரேலியா, ஜெர்மனி உள்ளிட்ட 92 நாடுகளைச் சேர்ந்த நட்சத்திரங்கள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் சிவகேசவன், ஜெகதீஷ் சிங் கலந்து கொள்கின்றனர். இலங்கை அணி வேகப்பந்து வீச்சாளர் மலிங்கா, 34 வயதாகும் இவர் கடந்த செப்டம்பர் மாதத்திற்கு பின் சர்வதேச போட்டியில் பங்கேற்கவில்லை. IPL தொடரில் மும்பை அணியின் பவுலிங் ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் சர்வதேச போட்டியிலிருந்து விரைவில் ஓய்வு பெறப்போவதாகவும் அறிவித்துள்ளார்.